சிதம்பரத்தில் நடைபெறும் தேமுதிக நிர்வாகியின் மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கு சென்று கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இருக்கு. நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்டோர் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். கடலூர் தெற்கு மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர் தமிழரசன் மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக புறப்பட்ட கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்துக்கு திண்டிவனம் பகுதியில் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேஷன் தலைமையில் செண்டை மேலம் முழங்க பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருக்கு மலர் கிரீடம் அணிவித்து நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். சாலை மார்க்கமாக சென்ற அவருக்கு தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் நான்கு சக்கர மற்றும் இரண்டு சக்கர வாகன அணிவகுப்புடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கோரிமேடு எல்லையில் புதுச்சேரி தேமுதிக மாநில செயலாளர் வேலு தலைமையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு மலர்தூவியும் மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்ட எல்லையான ரெட்டிச்சாவடியில் மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து ஒன்றிய செயலாளர் சித்தநாதன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் திருவந்திபுரம் அருள்மிகு ஸ்ரீ தேவநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய சென்ற அவருக்கு கடலூர் வடக்கு அவைத் தலைவர் ராஜாராம் தலைமையில் ஒன்றிய செயலாளர் அய்யனார் உள்ளிட்ட நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். அப்போது பெண்கள் நூற்றுக்கணக்கானோர் பூரணகும்ப மரியாதை அளித்தனர். மேலதாளம் முழங்க சாலையெங்கும் தேமுதிகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து அருள்மிகு ஸ்ரீ தேவநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் நாகநாத சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டார். பின்னர் ஒரு கிலோ வெள்ளி கிரீடம் தேமுதிக சார்பில் சுவாமிக்கு சாத்தப்பட்டது. அங்கு அவருக்கு கோவில் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து கடலூர் சிதம்பரம் சாலையில் தெற்கு மாவட்ட எல்லையான பெரியப்பட்டு பகுதியில் ஒன்றிய செயலாளர் சந்திரகுமார் தலைமையில் 21 பால்குடம் ஏந்தி பெண்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்னர் குழந்தைக்கு வாஞ்சிநாதன் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பெயர் சூட்டினார். இதனையடுத்து பி முட்லூர் பகுதியில் ஒன்றிய செயலாளர் சரவணன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிதம்பரம் வண்டிகேட் பகுதியில் கடலூர் தெற்கு மாவட்ட அவைத் தலைவர் பாலு தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதை அடுத்து ஜி எம் வாண்டையார் திருமண மண்டபத்திற்கு வருகை தந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கடலூர் மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர் தமிழரசன் இல்ல திருமண விழாவில் மணமக்கள் நந்தினி சதீஷ்பாபு ஆகியோரை வாழ்த்திய அவர் மணமக்களுக்கு தங்க மோதிரத்தை பரிசளித்தார். அப்போது திருமண வீட்டார் சார்பில் அவருக்கு ஆளுயர மலர் மாலை அணிவித்தனர். தொடர்ந்து அவருக்கு வெண்கலத்தால் ஆன வீரவால் பரிசளிக்கப்பட்டது. பின்னர் பேசிய அவர் தேமுதிக மகத்தான வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்க வழிய தேமுதிகக்கு என்னைக்குமே தோய்வும் இல்லை, ஓய்வும் இல்லை. வரப்போகும் தேர்தலில் ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை நிச்சயமாக தேமுதிக பெறும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். செயற்குழு பொதுக்குழுக்கு பிறகு கேப்டன் அவர்கள் கூட்டணியை பற்றி அறிவிப்பார். எத்தனை தொகுதிகள், யார் வேட்பாளர்கள் என்பது முறையாக உங்களுக்கு அறிவிக்கப்படும்.